நீங்கள் கேட்கலாம், ஏன் வேலை வெட்டி விட்டுட்டு இப்படி கத்துற, உனக்கு என்னாச்சு பைத்தியமா? நீங்கள் கேட்கலாம், பேசுகிற நான் ஒரு இன்ஜினியர், ஐ அம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். நான் சொல்வேன், நான் படித்தவன், பட்டம் பெற்றவன். இதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் கபடி விளையாட்டிலே நான் கோல்டு மெடலிஸ்ட். நான் சொல்கிறேன், அறிவிச்சிருந்த நம்ம பெருமக்களே, அண்ணா யூனிவர்சிட்டி ஓவர் ஆல் சாம்பியன்ஷிப் கோல்டு மெடலிஸ்ட் பேசுகிறேன். நான் 2011 பேசுகிறவன் முட்டாள் அல்ல. நீங்கள் பரிகாசம் செய்துவிட்டு கடந்து போவதற்கு நாங்கள் பேசுகிற அரசியல் சாதாரணமானதல்ல. ஒரு மௌன புரட்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு உட்கலகம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த மண்ணை, இந்த மண்ணில் பிறந்தவனே ஆள வேண்டும் என்று உங்களிடத்தில் வந்து நிற்கிறோம். நீ சிந்தித்துப்பா. கேரளாவினுடைய உம்மன்சாண்டி சொல்கிறானே, தமிழகத்தில் ஒரு உள்கலகம் நடக்கிறது, தமிழகத்தில் ஒரு புரட்சி வெடிக்க காத்திருக்கிறது. தமிழர்கள் கிளர்ந்து எழுகிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு பிறகாக அந்த மண்ணை, அந்த மக்களை ஆழ்வார்கள் என்றால், ஒரு தமிழன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவான் என்றால், அவன் பதவி ஏற்பதை முதல் வரிசையிலே நாற்காலியிலே உட்கார்ந்து கை கட்டி ரசிப்பேன் என்கிறார். அதை பற்றி அறிவிச்சிருந்த பெருமக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு மேல் அதிகாரி போட வேண்டும் என்பதற்காக வயிறறிந்து கொண்டே லஞ்சம் கொடுத்து கையெழுத்து வாங்கி இருக்கிறீர்களா? நாங்களும் அப்படி கையெழுத்து வாங்கிய பிள்ளைகள் தான். மார்ச் மாத தொடக்கத்திலே பிள்ளையை கல்வியிலே சேர்க்க வேண்டும், பள்ளியிலே சேர்க்க வேண்டும், கையிலே காசு இல்லை என்று கையை பிசைந்து கொண்டு நின்ற பெற்றோர்களா நின்றிருக்கிறீர்களா? இந்த பிள்ளைகளும் அப்படித்தான். சாராய கடை வீட்டு வாசலில் இருக்கிற போது ராத்திரி 8 மணிக்கு மேலே படித்து விட்டு வருகிற நம்முடைய மகளோ சாராய கடையை கடந்து வருகிற வரையில் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இவள் பத்திரமாக வந்து சேருவாளா சேர மாட்டாளா என்று நீங்கள் தவித்தது உண்டா? இந்த பிள்ளைகள் தவித்திருக்கிறோம். கண்முன்னே நம்முடைய வளங்களை, ஆற்று மணலை கொள்ளை கொடுத்து விட்டு அறிவை சிறந்த பெருமக்களே, இதை தடுத்து நிறுத்த முடியாதா என்ற குற்ற உணர்விலே உன் நகரம் அடுத்தவன் கைக்கு போவதை பார்த்து புழுங்கி செத்த மக்களா? நாங்களும் அப்படித்தான். அறிவில் சேர்ந்த பெருமக்களை, பட்டம் படித்து விட்டு படித்து படிப்பிற்கு வேலை இல்லை என்று சொல்லி ஏதேனும் ஒரு பையை தூக்கி கொண்டு ரெப்பு வேலை பார்த்து நாய் போல நாடு முழுவதும் அலைந்து மன சிக்கலிலே முடிகொட்டி மன அழுத்தம் ஏற்பட்டு ஆண்மை உறவு ஏற்பட்டு நடைமுறமாக சுத்தி திரிகிற இளைஞர்கள் நீங்களா? இந்த பிள்ளைகளும் அப்படிப்பட்டவர்கள் தான். அறிவு சிறந்த பெருமக்களே, நீங்கள் தோற்றவர்களா? இந்த சமூகத்தினாலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? ஏதேனும் ஒரு இடத்திலே உங்கள் கையிலே காசு இல்லை என்பதால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? லஞ்சம் கொடுத்திருக்கிறீர்களா? இந்த அரசு அதிகாரம் உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறதா? உங்களை தலை குழந்தை நடக்க செய்திருக்கிறதா? நாங்களும் சத்தியமாக அப்படிப்பட்டவர்கள் தான். இது யாருக்கான கட்சி? கைவழிக்க கிக்கர் அடிச்சு ஆட்டோ ஓட்டலாம்பார், அவனுக்கான கட்சி. மூட்டை தூக்கி கோயம்பேடு மார்க்கெட்ல புழைக்கிறாம்பார், அவனுக்கான கட்சி. படித்து விட்டு தேசத்துல வேலை இல்லாம என்னுடைய இளைஞர் சுத்தலாம்பார், அவனுக்கான கட்சி. அறிவில் சிறந்த பெருமக்களே, இது யாருக்கான கட்சி? காலையிலிருந்து மாலை வரை டீ கடையில நின்று டீ அடிக்கிறாம்பார், கால் வலிக்க வலிக்க, அவனுக்கான கட்சி. நடுத்தர குடும்பத்துல பிறந்த அக்காவை தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க வாழ்க்கை முழுவதும் கல்யாணம் பண்ணிக்காம ஓடி ஓடி ஓட தயிராம்பார், அவனுக்கான கட்சி. ரெண்டு பிள்ளைய பெற்றுட்டு அதை கரை சேர்க்கணும்னு சொல்லி காலம் முழுக்க கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து சிறுக சிறுக வைக்கிறோமே, வலி சுமந்து காயம் சுமந்து நமக்கு நல்ல துணிமணி எடுத்துக் கொள்ளாத பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து அழகு பார்க்கிறோமே, அப்படிப்பட்ட பெற்றோர்களா நீங்கள்? உங்களுக்கான கட்சி. இந்த பிள்ளைகள் ஒரு புதிய மாற்றத்தை விதைப்பதற்காக வந்து நிற்கிறோம். எத்தனை ஆண்டு காலத்திற்கு இந்த மக்களிடத்திலே, கலைஞர் கருணாநிதியிடத்திலே, அம்மையார் ஜெயலலிதாவிடத்திலே நம்முடைய மண்ணை, நம்முடைய நிலத்தை கொடுத்துவிட்டு தமிழ் தேசிய இனம் கைகட்டி அடிமையாக வாழ வேண்டும் என்பதை இனி இருக்கிற ஒவ்வொரு மக்களும் சிந்திக்க வேண்டும். அறிவிச்சிறந்தவர் மக்களை, இந்த மாற்றத்திற்கான காலம். நாம் ஒன்றை தூக்கி எறிய தயாராக இருக்கிறோம். நமக்கு ஒன்று தேவையில்லை. நாம் ஒன்றை வெறுப்பதற்கு துணிந்து விட்டோம். 50 ஆண்டு காலம் நம்ம எது அடக்கி ஆண்டதோ, 50 ஆண்டு காலம் நம்ம எது சித்திரவதைப்படுத்தியதோ, 50 ஆண்டு காலம் நம்மை முன்னேற விடாமல் எது தடுத்ததோ, இந்த கேடுகட்ட
கேவலமான அரசு முறையை அமைப்பு முறையை மாற்றம் இருக்கிறோம் தூக்கி எறியும் இருக்கிறோம் அதற்காக ஒரு புரட்சியை இந்த பிள்ளைகள் ஜனநாயக புரட்சியை கையில் எடுத்திருக்கிறோம் படித்த இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு மேடை அமைத்து உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அறிவிச்சிருந்த பெருமக்களே 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் இந்த சென்னை இந்த சென்னையினுடைய தொழில் வாய்ப்பு யாருக்கு போயிருக்கிறது சாதாரண ஹோட்டல் தொடங்கி சாதாரண டீ கடை தொடங்கி மிக உயர்ந்த ஊடகங்கள் வரை வேலை பார்ப்பவன் அத்தனை பேரும் வேற்று இடத்தவன் நாகாலாந்துக்காரன் அருணாச்சல பிரதேசக்காரன் நீ சிந்தித்து பார் நேபாளக்காரன் உன் ஊரிலே உன் தொழில் வளத்தை உன் கண்முன்னே விடுங்கிறான் இல்லையா ஒரு டீ கடை டீ ஆத்திரத்துக்கு நீ தயாரா இல்லையா உனக்கு அந்த வேலை கிடைக்காதா சிந்தித்து பார் இந்த மண்ணுக்கு பிழைக்க வந்த மார்வாடிகள் பெரும்பெரும் அடுக்குமாடி குடியிருப்புகளிலே வாழ்கிற போது இந்த மண்ணிற்கு சொந்தக்கார மக்கள் அந்த மார்வாடி வீடுகளிலே என் அக்காவும் என் தங்கையும் மார்வாடிக்கு எச்சி இலை எடுத்து வாழுவதை கழிப்பிடம் கழுவி வாழுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா சம்மதிப்பீர்களா சம்மதிப்பீர்களா சிந்தித்து பாருங்கள் அறிவிச்சிருந்த பெருமக்களை எத்தனை ஆண்டு காலம் இந்த தேசத்தை கருணாநிதியிடம் ஜெயலலிதாவிடமும் கொடுத்து விட்டு நாம் தள்ளி நிற்பது யார் இவர்கள் யார் கருணாநிதி யார் ஜெயலலிதா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்களை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களா அவர்கள் அதிகாரம் மிக்கவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அவர்களால் எதையும் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா சத்தியமாக முடியும் நான் சொல்கிறேன் தனிப்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவால் அது முடியாது தனிப்பட்ட கலைஞர் கருணாநிதியால் அது முடியாது ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியால் முடியும் வலிமை பெற்றவர்கள் என்பவர்கள் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ அல்ல வலிமை பெற்றது என்பது அந்த பதவி அந்த பதவி அதுக்கு வைக்கணும் குறி அந்த பதவி அந்த பதவி இந்த மண்ணின் மக்கள் கையில் வரணும் அந்த பதவி படித்தவர்கள் கையில் வரணும் எந்த சட்டமன்றத்துக்குள்ளாக சோம்பேறிகளும் பேசாதவர்களும் தூங்குகிறவர்களும் மண்டி கிடக்கிறார்களோ எந்த சட்டமன்றத்துக்குள்ளாக குப்பைகளும் பதறிகளும் மண்டி கிடக்கிறதோ அந்த சட்டமன்றத்துக்குள்ளாக தெருவிலே ஒழுங்கிற படித்த இளைஞரின் குரல் ஒழிக்க வேண்டும் இதே சாலையிலே காலிலே அழுக்கப்பட்ட செருப்பு இல்லாமல் நடக்கிறானே உழைப்பாளி அவன் குரலை சட்டமன்றத்திற்குள்ளாக இருக்கிற ஒளி வாங்கி கேட்க வேண்டும் ஓரத்திலே உட்கார்ந்து பூ கட்டுகிற என்னுடைய அக்காலின் பிள்ளை அந்த சட்டமன்றத்திற்குள்ளே இந்த தேசிய இனத்துக்கான எழுச்சி உரையை நிகழ்த்த வேண்டும் இது மாற்றம் இது மாற்றம் எப்படி நடக்கும் உங்கள் கை விரலாலே உங்கள் சுட்டு விரலாலே நடக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் ஓட்டு ஜெயலலிதாவுக்கு போகவில்லை என்றால் அம்மையார் ஜெயலலிதா கே ஆர் விஜயா போல சரோஜா தேவி போல பத்மினி போல ஒரு முன்னாள் நடிகை அவ்வளவுதான் உங்கள் ஓட்டு கலைஞர் கருணாநிதிக்கு போகவில்லை என்றால் கலைஞர் கருணாநிதி 94 வயதான தள்ளாடுகிற ஒரு முதியவர் அவ்வளவுதான் அந்த முதியவரை அந்த நடிகையை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது உங்களுடைய வாக்கும் உங்களுடைய ஓட்டு அப்ப சிந்தித்து பாரு அதிகாரம் என்பது எங்க இருக்கு உன் சுட்டு விரலில் இருக்கு உன் சுட்டு விரல் வாக்கு சாவடியிலே வாக்கு எந்திரத்திலே எந்த பொத்தானை அழுத்துகிறதோ உன்னுடைய சுட்டு விரல் வாக்கு சாவடியிலே வாக்கு எந்திரத்திலே எந்த தலைவனுக்காக உன்னுடைய விரல் பதிகிறதோ அந்த தலைவனே இந்த மாநிலத்தை ஆள தள்ளிவிடுகிறான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 5 ஆண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா ஆளுகிறார் 5 ஆண்டு காலம் கலைஞர் கருணாநிதி ஆளுகிறார் அறிவு சிறந்த பெருமக்களே வெளிப்படையாக ஒரு கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கிறேன் கலைஞர் ஆட்சி காலத்திலே ஏன் கலைஞரை மாற்றிவிட்டு அம்மையார் ஜெயலலிதாவை கொண்டு வந்தீர்கள் கலைஞர் சரியில்லை என்று ஊழல் செய்தவர் என்று கலைஞர் சுத்தமில்லாதவர் என்று அவருடைய கட்சியிலே கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது என்று மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்று மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் என்று மக்களுக்காக போடப்பட்ட திட்டங்களில் கிடைக்கிற பணத்தை சுரண்டி கொடுக்கிறார்கள் என்று கொலை செய்கிறார்கள் என்று கொள்ளையடிக்கிறார்கள் என்று நிலத்தை அபகரிக்கிறார்கள் என்று லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று ஊழல் செய்கிறார்கள் என்றுதானே கலைஞர் கருணாநிதியை நீங்கள் புறக்கணித்தீர்கள் பின் நீங்கள் ஜெயலலிதாவை தேர்ந்தெடுத்தீர்கள் ஜெயலலிதா 5 வருடம் ஆட்சி செய்தார் மீண்டும் நீங்கள் ஜெயலலிதாவை புறக்கணித்தீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜெயலலிதாவை ஏன் புறக்கணித்தீர்கள் கலைஞர் கருணாநிதி கெட்டவர் என்பதாலே கருணாநிதியை புறக்கணித்தீர்கள் நல்லவர் என்று தேர்ந்தெடுத்த ஜெயலலிதாவை நீங்கள் ஏன் புறக்கணித்தீர்கள் மீண்டும் ஏன் கலைஞரை கொண்டு வந்தீர்கள் என்பதை நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும் ஏன் கலைஞர் கருணாநிதியை புறக்கணித்து விட்டு ஜெயலலிதாவை கொண்டு வந்தீர்கள் என்றால் ஜெயலலிதா அவர்கள் நன்றாக ஆட்சி செய்வார் என்ற நம்பிக்கையிலே கொண்டு வந்தீர்கள் ஆனால் 5 வருடம் கழித்து ஜெயலலிதாவை ஏன் மாற்ற விரும்புகிறீர்கள் ஏனென்றால் ஜெயலலிதாவும் சரியாக ஆட்சி செய்யவில்லை ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சொத்து குவிப்போடக் என்று அத்தனையும் இருக்கிறது என்று இருப்பதாலே நீங்கள் மாற்ற விரும்புகிறீர்கள் அறிவு சிறந்த பெருமக்களே நான் உங்களிடத்திலே சொல்லுவேன்
கலைஞர் சரியில்லை என்று கலைஞரை மாற்றினீர்கள், ஜெயலலிதா சரியில்லை என்று ஜெயலலிதாவை மாற்றினீர்கள். மீண்டும் ஒருமுறை ஏன் கலைஞரை தேர்ந்தெடுக்க நினைக்கிறீர்கள்? என்ன மாறிவிட்டார் அவர்? என்ன நல்லது செய்து விட்டார்? செய்த எந்த தப்புக்கு பரிகாரம் தேடிவிட்டார்? செய்த எந்த தப்பு சரி செய்யப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள். எது மாற்றப்பட்டிருக்கிறது?